முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். இன்று புரட்டாசி 19 அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை. புரட்டாசி மாதத்திலே முதலிலே மகாலய பட்சம் வருகின்றது. முன்னோருடைய ஆசி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள். அடுத்ததாக தசரா என்று சொல்லக்கூடிய 10 நாட்கள். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஷ்ணுவை வெங்கடாஜலபதியை வழிபட்டு அவருடைய அருள் பெறக்கூடிய சனிவாரமாக அமைகின்றது. அதோடு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்றைய நாளிலே சந்தான கோபால விரதம் இருக்கும்போது தம்பதிகளுக்கு தடைப்பட்ட தாமதமாகிக் கொண்டிருக்கக்கூடிய புத்திர பேரானது கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய சதுர்த்தசி திதி என்பது சிவபெருமானை வழிபடக்கூடிய சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. புரட்டாசி மாதத்திலே பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி அன்றைக்கும் கூட நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாளானது வருகின்றது. இப்படியாக புரட்டாசி மாதத்தின் பௌர்ணமிக்கு முன்று வரக்கூடிய சதுர்த்தசி திதி சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அபிஷேகம் செய்து அவரை வழிபடக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்த நாளான பௌர்ணமி சந்தான கோபால விரதம் இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய அருளை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாக புத்திரப்பேறு என்பது எல்லோருக்குமே கிடைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வேறு எந்த ஒரு விஷயமானது ஒருவருக்கு இல்லாவிட்டாலும், கல்வியோ அல்லது செல்வமோ சொத்துக்களோ பதவியோ இல்லாவிட்டாலும் கூட அவர் கொஞ்ச காலம் அதற்காக போராடி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சிப்பார். ஆனால் புத்திரப்பேறு இல்லாத ஒருவர் அந்த புத்திரப்பேறு இல்லையே என்ற ஒரு இயக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கப் பெறுவார். இதற்காக பல காலங்கள் அவர்கள் விரதம் இருப்பது, தவம் இருப்பது, வழிபாடு செய்வது, மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் திருமணமான தம்பதிகள் எல்லோருக்குமே புத்திரப்பேறு கிடைக்க வேண்டும் என்று இந்த வரக்கூடிய பௌர்ணமி நாளிலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்படி தடை தாமதம் ஏற்படக்கூடிய தம்பதிகள் புத்திரப்பேறு கிடைப்பதற்காக அந்த நாளிலே விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபாடு செய்வோம். கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம், சத்யநாராயண சுவாமியை வழிபாடு செய்யலாம். அதே போல் புதுமண தம்பதிகளும் கூட நற்புத்திரப்பேறு வேண்டி இந்நாளிலே விரதம் இருந்து சந்தான கோபாலரை வழிபாடு செய்யலாம். இன்று ஞாயிறு முதல் வரும் சனிக்கிழமை வரை உண்டான இந்த வாரத்தின் 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மிகச்சிறப்பாக உங்களுடைய கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்திலே சுபக்கிரகங்கள் இப்போது வீற்றிருக்கிறது. அதனால் உங்களுக்கு திருமண வயதிலே பிள்ளைகள் இருந்தால், நீங்களே திருமண வயதில் இருந்தால், அதாவது மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தாலோ அல்லது மேஷராசியில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாலோ இந்த வாரத்திலே திருமண சம்பந்தமான பேச்சை தொடங்கலாம். புரட்டாசி மாதமாக இருக்கிறதே, இந்த மாதத்திலே நாம் இதை தொடங்கலாமா, சுபகாரியம் செய்யலாமா என்ற சந்தேகம் இருக்கலாம். ஆனால் புரட்டாசி அமாவாசை முடிந்துவிட்ட பிறகு தாராளமாக சுபகாரியம் தொடங்கலாம். சொத்துக்களை வாங்கலாம், ஆடை ஆபரணங்களை வாங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், கல்வி கற்க தொடங்கலாம். இப்படியாக புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு நவராத்திரி தொடங்குகிறது. அது சிறப்பான ஒரு தொடக்கமாக நமக்கு இருக்கும். அப்படியாக திருமண பேச்சை தொடங்கலாம். அடுத்ததாக ஒரு நல்ல கூட்டாளியோடு சேர்ந்து தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் இருக்கக்கூடியவர்களோடு உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்களோடு உங்களுக்கு இப்போது ஒருமித்த கருத்து உண்டாகும். இதற்கு முன்னதாக ஏற்பட்ட மன வருத்தம், சண்டை, சச்சரவு இதுவெல்லாம் கூட சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் இந்த வாரத்திலே உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையானது ஏற்படக்கூடிய அமைப்பு, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக திருமணமான
அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடன் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் சாதகமான அம்சங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்று பார்க்கும்போது, யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. இதற்கு முன்னதாக உங்களுக்கு பகையாளியாக இருந்தவர்களிடத்தில் கூட இப்போது நீங்கள் சமரசமாக சமாதானமாக போக வேண்டியது அவசியம். வழக்கு வியாஜங்களிலே இப்போது நீங்கள் ஈடுபடக்கூடாது. எதிலும் அவசரம் இல்லாமல் திட்டமிட்டு பெரியோர் ஆசி பெற்று முறையாக நீங்கள் முயற்சிக்கும் போது மிகச்சிறந்த உன்னதமான நிலையை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு உத்தியோகத்திலே தற்காலிகமான வருமானம் என்ற நிலை மாறப்போகிறது. தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகப்போகிறது. இதுவெல்லாமும் கூட சாதகமான அம்சம். இதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் கல்வி சம்பந்தமான முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள். இந்த துறையிலே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அது நிறைவேறாமல் போயிருந்தால் இப்போது நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சிகளை செய்யலாம். பொதுவாக கல்விக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. 2ம் இடம், 4ம் இடம், 9ம் இடம் இப்படி ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கிறது. ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 5ம் இடம் என்று சொல்லும்போது அது ஒருவருடைய அறிவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. பிறவியிலேயே ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய வித்தை, ஒருவர் எப்படி சிந்திப்பார், ஒருவருக்கு எந்த மாதிரியான ரசனை இருக்கும், ஒருவருக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும் என்ற விஷயங்கள் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 5ம் இடத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த 5ம் இடம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய புத்தி அபிவிருத்தி ஆகப் போகிறது. நீங்கள் கல்வி நிலையிலே இப்போது முன்னேறப் போகிறீர்கள். அதே போல் கல்வியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகம் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் நன்றாக படித்திருப்பார்கள், ஆனால் சரியான உத்தியோகம் அமையாது. வேலை இல்லாமல் இருப்பார்கள், அல்லது தகுதிக்கு குறைவான, கல்வி நிலைக்கு குறைவான ஏதோ ஒரு பணியிலே ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றம் உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய பலனாக அமையும். அதனால் நீங்கள் சரியாக திட்டமிட்டு உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான மாற்றங்களை இப்போது முயற்சிக்கும் போது நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கக்கூடியவர்கள் அதை வளர்த்து கொள்வதற்கும் அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பலனை அடைவதற்கும் கூட இப்போது வாய்ப்பு இருக்கிறது. தனித்திறமைகள் என்று சொல்லும்போது அது கைத்தொழிலாக இருக்கலாம், கலை சம்பந்தப்பட்ட திறமையாக இருக்கலாம். அதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது, இயன்ற அளவிற்கு வாழ்க்கை துணையை நீங்களாகவே தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதிலே அவசரப்படக்கூடாது. அதே போல அதிவேகமாக முடிவெடுப்பது, பயணம் செய்வது, அளவுக்கு மீறிய சக்திக்கு உயர்ந்த காரியங்களிலே ஈடுபடுவது, இதை இப்போது தவிர்த்தால் போதுமானது. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் சிவப்பு. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. பூர்வீக சொத்து இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடையானது விலகப் போகிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும், நம்முடைய அந்த குடியிருப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த எண்ணமானது இப்போது கைகூடும். பூர்வீக சொத்து இருப்பவர்களுக்கு சரி, பூர்வீக சொத்தே இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்திலே எம்மாதிரியான பலன்கள் உண்டாகும் என்று பார்க்கும்போது, சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும். நீண்ட காலமாக முயற்சி செய்தும் கூட நல்ல ஒரு மனை அமையவில்லை, நல்ல வீடு அமையவில்லை என்றால் அந்த ஒரு குறையானது இப்போது விலகும். உங்களுக்கு பிடித்தவாறு நல்ல இடத்திலே எதிர்காலத்திலே அது சிறந்த அளவிற்கு வளரப்போகிறது, விலை உயரப்போகிறது, அந்த இடத்திலே வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கப் போகிறது என்ற இடங்களிலே உங்களுக்கு மனையானது அமையும், நல்ல வீடானது அமையும். அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு துணை இருக்கப் போகிறது.
இதற்கு முன்பு நீங்கள் முயற்சித்து நடைபெறாத காரியங்களை இப்போது நம்பிக்கையோடு முயற்சிக்கும் போது அது கை கொடுக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அதே போல் அதிர்ஷ்டம் என்று சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயமானது அளவுக்கு அதிகமாக கிடைப்பது அல்லது நம்முடைய தகுதிக்கு மீறி கிடைப்பது என்று நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது கிடையாது. ஒரே தகுதியுள்ள இருவர் ஒரு வேலைக்கு முயற்சிக்கும் போது ஒருவருக்கு அந்த உத்தியோகமானது கிடைத்தால் அந்த சமயத்திலே அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பது அர்த்தம். இதே போல் கல்வி நிலையிலும் தொழில் நிலையிலும் நாம் சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படியாக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, தகுதி இருந்தும் கூட நமக்கு காரியங்கள் நடக்கவில்லை என்ற ஒரு கவலையானது விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது. மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் அமையக்கூடியது, உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது, குடும்பத்திலே உங்களுக்கு இளையவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது இதுவெல்லாம் சாத்தியம். இவையெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதிலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய இடங்கள் புதிய நபர்கள் இவர்களிடத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறர் உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர், சிவப்பு மற்றும் நீலம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. உடல் உபாத இருந்தவர்கள் அதிலிருந்து இப்போ ஒரு நிவாரணம் அடையப் போகிறீர்கள். உடல் உபாத இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட பரிசோதனைகள் செய்து என்ன உடல் உபாத இருக்கிறது, அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அல்லது உடல் உபாதைகள் இப்படிப்பட்டது நமக்கு இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ, இது வருமோ என்ற பயம் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து அதுவெல்லாம் இல்லை என்று மனதிலே ஆறுதல் அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. நோயினுடைய ஏற்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். விபத்து மற்றும் பெரிய நோயினால் பிரச்சனைக்குள்ளானவர்கள் அதிலிருந்து இப்போது மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விபத்து என்று சொல்லும்போது எல்லா காலத்திலுமே இது இருக்கிறது, ஆனால் இந்த காலத்திலே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. முற்காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய அளவிற்கு வாகனங்கள் இல்லை. அப்போதெல்லாம் விபத்து என்று சொல்லும்போது ஒருவர் மரத்தில் இருந்து கீழே விழுவார், உயரத்தில் இருந்து மலை இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து விழுவார், வீடு போன்ற வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது உயரத்திலிருந்து விழுவார், இதுதான் விபத்தாக இருக்கும். அல்லது விஷஜந்துக்கள் தீண்டும் ஒருவர், இப்படிப்பட்ட வாய்ப்புகளே இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் மிக அதிகமான மின்சாரம் சம்பந்தமான விபத்துக்கள் நடக்கிறது. அதே போல் சாலைகளிலே வாகன விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது. இப்படிப்பட்டவைகளிலே சிக்கி அதிலே பிரச்சனைக்குள்ளானவர்கள் அதிலிருந்து இப்போது மீண்டு வர முடியும். மேலும் கடன் சுமை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பானது இப்போது இருக்கிறது. எப்படி இதுவெல்லாம் நடக்கும் என்று பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு ஜாதகத்திலே குரு பார்வை கிடைத்துவிட்டால் அவருடைய பிரச்சனைகள் தீரும் என்பது பொருள், அவருக்கு நன்மைகள் நடக்கும் என்பது பொருள். குருவாகப்பட்டவர் இந்த மாதத்திலிருந்து ஆங்கில மாதத்தின்படி தன்னுடைய ராசியிலிருந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நிலையிலே கடைசியாக போகும்போது இதனால் வரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விலக்கு அளித்துவிட்டு போவார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போவார். அதனால் மேற்சொன்ன நன்மைகளானது நடைபெறும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 1. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெளிர் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கப் போகிறது. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒருவருடைய ராசிக்கு அதிபதியோ அல்லது அந்த ராசிக்கு யோகாதிபதியோ, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னத்திற்கு அதிபதியோ லக்னத்திற்கு யோகாதிபதியோ இருக்கும்போது, சுபர்கள் இருக்கும்போது, சுபர்களுடைய பார்வை கிடைக்கும்போது அவருக்கு நல்ல குடும்பமானது அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுபோல இப்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின்படி உங்களுடைய ராசிக்கு 2ம் இடத்திலே ராசிநாதன் வீற்றிருக்கின்றார். அதனால்
குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். குடும்ப நபர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களுடைய குறைகளை அவர்களுக்கு ஏற்றவாறு இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு சுட்டி காட்டி அவர்களை திருத்துவீர்கள். குடும்ப நபர்களும் கூட உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். மேலும் அதே இரண்டாம் இடம்தான் ஒருவருக்கு வாக்கு ஸ்தானமாக அமைகிறது. அதனால் வாக்கு பலிதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது. நீங்கள் முதலிலே நன்றாக பேசுவீர்கள். நீங்கள் பேசக்கூடிய பேச்சானது ஏற்படும். பிறர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். பிறர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பேசுகிறீர்களா அல்லது நீங்கள் பேசுவதால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது அவரவருடைய நிலையை பொறுத்து மாறுபடும். அடுத்ததாக பணவரவு நன்றாக இருக்கும். முயற்சிகளிலே வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் தயங்காமல் தாராளமாக துணிந்து கலந்து கொள்ளலாம். அதற்கு உண்டான ஸ்தானம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளிலே கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது இரண்டாவது இடத்தையாவது நீங்கள் பிடிப்பீர்கள். தோல்வி ஏற்படாது. ஒரு சில சமயங்களிலே தோல்வியும் கூட நாகரீகமானதாக நமக்கு அவமானம் ஏற்படுத்தாத அளவிற்கு இருக்கும். அப்படிப்பட்ட வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்திலே கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது என்ற அளவிற்கு நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க முயற்சியுங்கள். உணவு கட்டுப்பாடு, பேச்சிலே கட்டுப்பாடு, இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் நீலம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு விளங்கப் போகிறீர்கள். தன்னம்பிக்கை என்பது கட்டாயமாக மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. தன்னம்பிக்கை சிறு வயதிலிருந்து வயோதிகர் வரைக்கும் எல்லோருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நன்றாக படிக்க முடியும். படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகத்தை திறமையை நிரூபித்து பெற முடியும். சுய தொழிலாகட்டும், நிர்வாகமாகட்டும், நோய் வரும்போது அதை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதாகட்டும், இப்படி எல்லாவற்றிற்கும் நமக்கு தன்னம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய லக்னம் பலமாக இருக்க வேண்டும். இப்படி கோச்சார பலன்களிலே பார்க்கும்போது ராசி பலமாக இருக்க வேண்டும். அதாவது ராசியிலே நல்ல கிரகங்கள் வீற்றிருப்பது அல்லது ராசிநாதன் பலமாக இருப்பது. இப்போது உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன். அவர் நட்பு கிரகத்தோடு சேர்ந்து நட்பு வீட்டிலே இருக்கின்றார். அதனால் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற மனநிலையிலே இருப்பீர்கள். அதே போல எல்லாவற்றையும் சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். எதையுமே நீங்கள் இப்போது நினைத்து கவலைப்படக்கூடிய மனநிலையிலே இருக்க மாட்டீர்கள். இவ்வளவு படிக்க வேண்டுமே, இவ்வளவு வேலைகள் இருக்கிறதே, குடும்ப பொறுப்புகளை ஆற்ற வேண்டுமே, மாதாந்திர செலவுகளை நாம் சரியாக செய்ய வேண்டுமே, சுய தொழிலே இப்படிப்பட்ட விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டுமே, இப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய நிலையிலே இருப்பீர்கள். உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செயல்படக்கூடிய வாரம் என்று சரியாக இதை நாம் எடுத்து சொல்ல முடியும். அதே போல பிறர் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய நடவடிக்கைகளை, உங்களுடைய பேச்சை, செயல்பாட்டை பார்த்து பிறர் அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு உங்களை பின்தொடர விரும்புவார்கள். உங்களை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் எண்ணத்திலும் பேச்சிலும் செயலிலும் சிறந்து விளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்திலும் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் இருக்கிறது. தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டுவிடக்கூடாது அல்லது தீய எண்ணங்களை நீங்கள் தடை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சமாவது முன்னேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஒரு வாரத்திலே ஒரு மனிதர் முன்னேற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எழலாம். ஒரு வாரம் கூட தேவையில்லை, ஒரு நாழிகை அளவு போதுமானது ஒருவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதற்கு. அப்படிப்பட்ட மாற்றமானது இந்த வாரத்திலே நடக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இப்போது ஒரு வீடு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வாடகைக்காக இருக்கலாம், வாங்குவதற்காக இருக்கலாம்,
நல்ல வீடாக உங்களுக்கு அமையும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை என்றால் அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்கும். நல்ல ஆடை அணிகலன்களை வாங்க முடியும். வாகனத்திலிருந்து யோகத்தை பெற முடியும். அதாவது நீங்கள் ஒரு பழைய வாகனத்திலே இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை போட்டுவிட்டு புது வாகனம் வாங்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். எல்லா வகையிலுமே உங்களுடைய ஆடை அணிகலன், நேர்த்தியாக ஆடைகளை அணிந்து கொள்வது, நேர்த்தியாக அலங்காரம் செய்து கொள்வது, அதே போல் நல்ல பொருட்களை பயன்படுத்துவது, நல்ல வாகனத்தை பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட விஷயங்கள். நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்கென்று செய்ய வேண்டிய செலவுகளை கூட செய்யாமல் தள்ளி போட்டிருந்தால், இந்த செலவுகளை நாம் செய்யாமல் இருந்தால் இந்த பொருளை மிச்சம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமே, எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க முடியுமே என்று நினைத்திருந்தால், அதையெல்லாம் மாற்றி இப்போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். மன ரீதியாகவும் உங்களிடத்திலே மாற்றம் ஏற்படப் போகிறது. வாழ்க்கையிலும் கூட தரம் உயரப்போகிறது. நீண்ட காலமாக வாங்க வேண்டிய பொருட்களை இப்போது வாங்கி மகிழப் போகிறீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, விரும்பிய ஆலயங்களுக்கு செல்வது, பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது, சொந்த ஊருக்கு சென்று வருவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் சாத்தியமாகும். நேர்த்தி கடன் இருந்து அதை நிறைவேற்றாதவர்கள் இப்போது அதை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகிறது. அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கு கொடுப்பது அல்லது சொத்துக்களை விற்பது, இதிலே கவனமாக இருக்க வேண்டும். என்றால் இதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் கருநீலம் மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நீங்கள் பெற முடியும். இதனால் வரை ஏற்கப்படாத உங்களுடைய கோரிக்கைகள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் இப்போது அங்கீகரிக்கப்படப் போகிறீர்கள். உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவது, பிறர் அதை உணர்ந்து கொள்வது, உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவது, அதற்கு வாய்ப்பு கிடைப்பது, அதை யார் பார்க்க வேண்டுமோ சரியாக அவர் அதை பார்ப்பது, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரி அல்லது முதலாளி, உங்களுடைய கடமை உணர்வை, உங்களுடைய கடினமான உழைப்பை, உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு நல்ல சலுகைகளை, நல்ல உயர்வை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பிலே சிறந்து விளங்குவீர்கள். படிப்பிலே இருந்து வந்த தடையானது விலகப்போகிறது. படிப்பிலே ஈடுபாடு இல்லை அல்லது படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு போக வேண்டும், சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் கல்வி தகுதியை வளர்த்து கொண்டு நாம் முயற்சிகளை செய்யலாம், இன்னும் காலம் அதிகமாக இருக்கிறது, வயது இருக்கிறது என்ற எண்ணத்திற்கு இப்போது ஆட்பட்டு படிப்பிலே கவனத்தை செலுத்துவீர்கள். தடைப்பட்ட திருமணமானது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்திலே விருப்பம் இல்லாதவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலே சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள். ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்வதற்காக உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும், உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும், சரியான நேரம் தூங்க வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு பிறக்கும். அல்லது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யென்று பெற்றோர் அல்லது குரு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது, தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பது, அதை பற்றி வாக்குவாதம் செய்வது, இதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பெரும்பாலானவர்களுக்கு பேச்சு தான் பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. எந்த இடத்திலே பேசக்கூடாதோ அங்கு பேசுவது, என்ன பேசக்கூடாதோ அதை பேசுவது, தர்க்கம் செய்வது, அதாவது வாக்குவாதம் செய்வது, இதை நீங்கள் தவிர்த்துவிட்டால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பொருள் மட்டுமே காரணமாய் அமைந்து விடுவது கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. பொருள் இருந்தால்தான், செல்வம் இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டு விட்டால் போதுமானது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முடியும்.
அடுத்து என்ன, அடுத்து என்ன, இன்னும் எவ்வளவு பொருள் ஈட்ட முடியும், இன்னும் எவ்வளவு வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் கூட தேடுதல் தான் இருக்குமே தவிர ஆனந்தம் இருக்காது. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டவராக காணப்படுவீர்கள். ஆனந்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். குடும்பத்தாரோடு சேர்ந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். பிறருக்கு உபதேசம் செய்வதை விட பிறர் முன் வாழ்ந்து காட்டுவது சிறப்பு என்று கூறுவார்கள். அது உங்களுக்கு சாத்தியமாகும். உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்வார்கள். எளிமையாக இருப்பது, எதற்கும் அதிகம் ஆசைப்படாமல் இருப்பது, அதே சமயத்திலே அதிகமாக கற்பது, திறமைகளை வளர்த்து கொள்வது, தன்னுடைய தொழிலிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நிறைய உழைப்பது, விடாமுயற்சி செய்வது, இதுவெல்லாம் உங்களிடத்திலே இருக்கும். வீண் ஆசைகள் இருக்காது. விட்டு கொடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். இப்படிப்பட்ட பக்குவம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர் ஆனந்தமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாகவும் கூட இருப்பார். சதா சர்வ காலமும் வேகம், தேடுதல், ஆசை, பொருள் இப்படிப்பட்ட விஷயங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை இழப்பார்கள். நிறைய பேர் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும்போது, அருகிலிருந்து பார்க்கும்போது எந்த அளவிற்கு பொருள் சேருகிறதோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம் குறைகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது நீங்கள் கட்டுப்பாடோடு ஒழுக்கமாக இருக்கலாம், அதே சமயத்திலே ஏமாளியாக இருக்கக்கூடாது. யாருக்கு உதவ வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதை நீங்கள் கவனித்து சரியாக கடைபிடித்தால் போதுமானது. இந்த வாரம் சாதகமாக அமையும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 2. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எண்ணியது கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகின்றது. எதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதை அடையப் போகிறீர்கள். லாபஸ்தானம் என்று கூறுவோம். ஜாதகத்திலேயே 11 இடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. குறிப்பிட்ட இடங்களிலே சுபகிரகங்கள் வீற்றிருந்தால் நன்மை, சில இடங்களிலே அசுபகிரகங்கள் இருந்தால் நன்மை என்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் 11 இடத்திலே அது இயற்கை சுபராக இருந்தாலும் இயற்கை அசுபராக இருந்தாலும் அது நன்மையை செய்யும். அந்த அடிப்படையிலே 11 இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 10ஆம் இடம், 9ஆம் இடம் இவற்றிலெல்லாம் கிரகங்கள் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிரகங்களினால் உங்களுக்கு நம்முடைய மதிப்பை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும், தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும், அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இப்போது அதிகமாகும். உயர்கல்வி பயில்வது, ஆராய்ச்சி செய்வது, தான் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வது, தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் பற்றிய நுணுக்கங்களை, யுக்திகளை தெரிந்து கொள்வது, அனுபவங்களை வளர்த்து கொள்வது, இவையெல்லாம் சாத்தியம். இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உங்களுக்கு பிறக்கும். அதே போல் கடமையை செய்ய வேண்டும், அதை சிறந்த முறையிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிலர் தன்னுடைய கடமையை பிறர் மீது சுமத்துவார்கள். ஆனால் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கியமான பொறுப்புகளை நீங்களாகவே செய்ய முன்வருவீர்கள். அதை செய்து அதன் மூலமாக மனநிறைவை அடைவீர்கள். இந்த இடத்திலே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, உங்களுடைய முக்கியமான பணிகளை, பொறுப்புகளை பிறர் வசம் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு நேரமே இல்லை என்றாலும் கூட அதை பிறகு செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர பிறர் வசம் ஒப்படைக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் விரும்பிய விஷயங்களை அடைய முடியும். ஆனால் விரும்பக்கூடியது உங்களுடைய தகுதிக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விருப்பம்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமான ஆசை ஏற்படலாம். அதை மட்டும் தவிர்த்து விட்டால் போதுமானது. அதே போல் அதிக செலவுகள் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அதனால் நீங்களாகவே திட்டமிட்டு பயனுள்ள நல்ல செலவுகளை செய்து விடுவது நல்லது. நீங்கள் எப்படி ஒரு லாபம் வருகிறது, ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால் உடனே அதை பயன்படுத்தி கொள்வீர்களோ, அதே போல் ஒரு செலவை செய்ய வேண்டும் என்றாலும் கூட உடனேயே அதை தள்ளி போடாமல் செய்து விடுவது நல்லது. இவற்றை கடைபிடித்தால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்க ரீதியான விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். விதிகளை, சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 2. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக அமையப்போகிறது. குறிப்பாக உங்களுடைய பாக்கியஸ்தானமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது.
பாக்கியஸ்தானம் என்று சொன்னால் அது ஒன்பதாம் இடம் என்று பொருளாகிறது. காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனுசு. அந்த வீட்டின் அதிபதியாக குரு பகவான் வருவார். அதனால் அவரை தர்மஸ்தானம், தர்மத்திற்கு உண்டான கிரகம் என்று கூறுவோம். அதையே பாக்கியஸ்தானம் என்றும் கூறுவோம். குருதான் ஒருவருக்கு பொருளை தருகிறார், புத்திரத்தை தருகிறார், நல்ல திருமணத்தை தருகிறார், நல்லெண்ணம், ஒழுக்கம், நல்ல ஆரோக்கியம், மனநிறைவு, குடும்பம், ஒற்றுமை இதையெல்லாம் கொடுக்கிறார். அதனால் அவரை அந்த பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக காலபுருஷ தத்துவத்தில் அமைத்திருக்கிறார்கள். அப்படியாக இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே உங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்ய வேண்டிய சுபக்கிரகங்கள் இருக்கிறார்கள், திரிகோண அதிபதிகள் இருக்கிறார்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அது குருவுடைய வீடாக அமைந்து அந்த வீட்டிலே உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இப்போது வீட்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலனாக தெரிகிறது. இதுநாள் வரை தடைப்பட்ட முக்கியமான நற்காரியங்களானது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கிறது. திருமணமாக இருக்கலாம், புத்திர பேராக இருக்கலாம், சுய தொழிலே முன்னேற்றம், உத்தியோகம் கிடைப்பது, உத்தியோகத்திலே உயர்வு கிடைப்பது, வெளிநாடு செல்வது, சொந்த வீடு வாங்குவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஒருவருக்கு நடக்கும் என்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டுமோ, யார் எதற்கு முயற்சிக்கிறார்களோ, யாருக்கு எதற்கு தகுதி இருக்கிறதோ அவருக்கு அது நடக்கும். அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமான தம்பதியருக்கு புத்திரப்பேறு கிடைக்கும். இதை நாம் மாற்றி எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா? அதே போல்தான் சொத்துக்களை வாங்க வேண்டும் என்றாலும், பதவியிலே உயர்வு வேண்டும் என்றாலும், முதலிலே அதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அதற்குண்டான கல்வி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு இருக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் எதற்கு உங்களிடத்திலே தகுதி இருக்கிறதோ அதற்குண்டான முயற்சியை செய்யும்போது கட்டாயமாக அது உங்களுடைய கைவந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இதுவெல்லாம் சாதகமான அம்சங்கள். கவனமாக இருக்க வேண்டியது என்று பார்க்கும்போது வேகம், கோபம், அவசரம் இவற்றை தவிர்க்க வேண்டும். விதிமீறல், சட்டத்திட்டங்களுக்கு மீறிய செயல்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சிறிய தவறுகள் நீங்கள் இந்த வாரத்திலே செய்தாலும் கூட அது பெரிதுபடுத்தப்படும், உங்களுடைய பெயருக்கிடம் உங்களுக்கு தண்டம் விதிக்கப்படும், தண்டனைகள் கொடுக்கப்படும். அதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு சுகமாய் அமையும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர், சிவப்பு மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாய், உற்சாகமாய், மனநிறைவாய் இருக்கப் போகிறீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய ராசியை ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பார்க்கக்கூடிய மாதத்திலே இது இறுதி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய, ஆங்கில மாதத்தினுடைய இறுதியிலே உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டவர் ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறப்போகிறார். அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். போகும்போது நன்மையை செய்துவிட்டு போவார். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு முக்கியமான நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களிலே வீற்றிருக்கின்றது. இதுவும் கூட ஒரு யோகம்தான். மனை அமைவது, வீடு அமைவது, வீடு கட்டுவது, வாகன யோகம் கிடைப்பது, இதனால் வரை தடையான காரியங்கள் நடந்தேறுவது, இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. சுபகாரியங்களை தொடங்கலாம், சுபகாரியங்களிலே கலந்து கொள்ளலாம், இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. அதே போல் வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அதற்குண்டான அனுமதி, ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதில் இருந்து வந்த தடையானது விலகப் போகிறது. சுய தொழிலிலே அதிகமான பின்னடைவை சந்தித்தவர்கள், விரயம் பார்த்தவர்கள் இப்போது லாபத்தை பார்க்கப் போகிறீர்கள். உங்களுடைய பின்னடைவானது முடிவுக்கு வரப்போகிறது. எதனால் நமக்கு பின்னடைவு ஏற்படுகிறது, ஏன் லாபம் கிடைக்கவில்லை என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பலகாலமாக உத்தியோகம் செய்கிறோம், உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கவில்லையே, எதனால் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். காரணத்தை தெரிந்து கொண்டு விட்டால் கட்டாயமாக நமக்கு தீர்வானது தெரிந்துவிடும். எதனால் பிரச்சனை என்று தெரிந்துவிட்டால் அதை எப்படி சமாளிப்பது, அதை எப்படி சரி செய்வது என்று நாம் சிந்திப்போம். அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிய வேண்டிய நல்ல விஷயங்கள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக போகிறது. உங்களை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திக்கப் போகிறீர்கள், சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள். மாற்றங்களை செய்து ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்று பார்க்கும்போது உள்ளுணர்வை கட்டாயம் மதிக்க வேண்டும், அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. பெரியவர்களுடைய ஆலோசனை, அறிவுரை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை புறக்கணிக்கக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
மூன்று மற்றும் ஒன்று அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெளிர் சிவப்பு. இந்த வாரத்திலே எல்லோரது இன்னலும் தேர்ந்து எல்லோருக்கும் இறையருள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.